அக்கிரமம் குற்றம். அதிகாரம் 5. சாட்சியாகிய ஒருவன் இடப்பட்ட ஆணையை கேட்டிருந்தும் தான் கண்டதையும் அறிந்ததையும் தெரிவியாதிருந்து பாவம் செய்தால் அவன் தன் அக்கிரமத்தை சுமப்பான். அசுத்தமான காட்டு மிருகத்தின் உடலையாவது, அசுத்தமான நாட்டு மிருகத்தின் உடலையாவது, அசுத்தமான ஊரும் பிராணிகளின் உடலையாவது, இவ்வித அசுத்தமான யாதொரு வஸ்துவையாவது ஒருவன் அறியாமல் தொட்டால் அவன் தீட்டும் குற்றமும் உள்ளவனாவான். அல்லது எந்த அசுத்தத்தினாலாகிலும் தீட்டுப்பட்ட ஒரு மனிதனை ஒருவன் அறியாமல் தொட்டு பின்பு அதை அறிந்து கொண்டால் அவன் குற்றம் உள்ளவனாவான். மனிதர் பதறி ஆணையிடும் எந்த காரியத்தில் ஆனாலும் ஒருவன் தீமை செய்கிறதற்காவது நன்மை செய்கிறதற்காவது தன் மனம் அறியாமல் தன் உதடுகளினால் பதறி ஆணையிட்டு பின்பு அவன் அதை அறிந்து கொண்டால் அதை குறித்து குற்றம் உள்ளவனாவான். இப்படிப்பட்டவைகள் ஒன்றில் ஒருவன் குற்றமுள்ளவனாகும் போது அவன் தான் செய்தது பாவம் என்று அறிக்கையிட்டு தான் செய்த பாவத்துக்கு பாவ நிவாரண பலியாக ஆடுகளிலாவது வெள்ளாடுகளிலாவது ஒரு பெண் குட்டியை குற்ற நிவாரண பலியாக கர்த்தருடைய சன்னிதியில் கொண்டு வர வேண்டும். அதனாலே ஆசாரியன் அவன் செய்த பாவத்தை குறித்து அவனுக்காக பாவ நிவர்த்தி செய்ய கடவன். ஜனத்தார் உண்மையை மாத்திரமே பேச வேண்டும். உள்ளதை உள்ளதென்றும் இல்லாததை இல்லாதது என்றும் சொல்ல வேண்டும். உண்மையை மூடி மறைப்பதும் பாதி உண்மையை மறைத்து மீதி உண்மையை பேசுவதும் பொய் பேசுவதும் பாவமாகும். நீதிமன்றத்திலே நாம் சாட்சியாக நிற்கும் போது நாம் கண்டதையும் அறிந்ததையும் குறித்து உண்மையாய் சாட்சி சொல்ல வேண்டும். சாட்சியாகிய ஒருவன் இடப்பட்ட ஆணையை கேட்டிருந்தும் தான் கண்டதையும் அறிந்ததையும் தெரிவியாதிருந்து பாவம் செய்தால் அவன் தன் அக்கிரமத்தை சுமப்பான் என்று கர்த்தர் சொல்லுகிறார். யூதருடைய நீதிமன்றத்திலே வழக்குகளை குறித்து சாட்சி சொல்லுகிறவர்களை கர்த்தர் பேரில் ஆணையிட்டு சொல்ல சொல்வார்கள். சாட்சிக்காரர்களை மாத்திரம் அல்லாமல் சந்தேகப்படுகிறவர்களையும் தங்களுக்கு தெரிந்த உண்மையை சொல்லுமாறு நீதிபதிகள் ஆணையிடுவார்கள். புதிய ஏற்பாட்டு காலத்தில் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பிரதான ஆசாரியனுக்கு முன்பாக விசாரிக்கப்பட்டார். யூதர்கள் இயேசு கிறிஸ்துவுக்கு விரோதமாக சாட்சி சொன்னார்கள். இயேசுவோ அவர்களுக்கு பிரதியுத்தரம் ஒன்றும் சொல்லாமல் பேசாமல் இருந்தார். ஆனாலும் தேவன் பேரில் ஆணையிட்டு கேட்டபோது கிறிஸ்துவானவர் அமைதியாயிராமல் அவர்களுக்கு சத்தியத்தை சொன்னார். அப்பொழுது பிரதான ஆசாரியன் எழுந்திருந்து அவரை நோக்கி, இவர்கள் உனக்கு விரோதமாய் சாட்சி சொல்லுகிறதை குறித்து நீ ஒன்றும் சொல்லுகிறதில்லையா என்றான். இயேசுவோ பேசாமல் இருந்தார். அப்பொழுது பிரதான ஆசாரியன் அவரை நோக்கி, நீ தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்துதானா? அதை எங்களுக்கு சொல்லும்படி ஜீவனுள்ள தேவன் பேரில் உன்னை ஆணையிட்டு கேட்கிறேன் என்றான். மத்தேயு 26:62-63. அதற்கு இயேசு, நீர் சொன்னபடிதான். அன்றியும் மனுஷகுமாரன் சர்வ வல்லவருடைய வலது பாரிசத்தில் வீற்றிருப்பதையும் வானத்தின் மேகங்கள் மேல் வருவதையும் இது முதல் காண்பீர்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். மத்தேயு 26:64. லேவி 5:1 ஒருவன் பாவம் செய்தால் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த வாக்கியத்தில் ஒரு ஆத்மா பாவம் செய்தால் என்பது பொருளாகும். ஆத்மாவே பாவம் செய்கிறது. ஒருவனுடைய ஆத்மா தான் கண்டதையும் அறிந்ததையும் தெரிவிக்குமாறு ஆணையிடப்படும் போது அந்த ஆத்மா உண்மை சொல்லுவதற்கு மறுக்கக்கூடாது. அது உண்மையை மறைத்து பொய் சொல்லவும் கூடாது. ஆத்மா மௌனமாயும் இருக்கக்கூடாது. நாம் கண்டதையும் அறிந்ததையும் தெரிவிக்க வேண்டும். நாம் காணாததையும் அறியாததையும் கண்டது போலவும் அறிந்தது போலவும் பாவித்து நம்முடைய இஷ்ட பிரகாரம் எதையும் சொல்லக்கூடாது. ஒரு காரியத்தை குறித்து சாட்சி சொல்லுகிறவர்கள் மிகவும் கவனமாக பேச வேண்டும். புதிய ஏற்பாட்டு காலத்து விசுவாசிகளாகிய நாமும் பல சமயங்களில் சாட்சி சொல்ல வேண்டியவர்களாய் இருக்கிறோம். நாம் சாட்சி சொல்லும் போது இந்த வசனத்தை நினைவு கூர்ந்து சாட்சி சொல்ல வேண்டும். நாம் கர்த்தர் மீது ஆணையிட்டு பேசும்போது மிகவும் கவனமாயும் எச்சரிப்பாயும் பேச வேண்டும்.
கர்த்தருடைய நாமத்தினால் ஆணையிடுவது மிகவும் பரிசுத்தமானது. கர்த்தருடைய நாமத்தினாலே பேசுகிறவர்கள் மிகவும் கவனமாகவும் எச்சரிப்பாகவும் பேச வேண்டும். கவனக்குறைவாகவும் உண்மையை மூடி மறைக்கும் வண்ணமாகவும் ஏனோ தானோவென்றும் பேசுவது கர்த்தருக்கு விரோதமான பாவம். அசுத்தமான யாதொரு வஸ்தையும் தொடுவது தீட்டும் குற்றமும் ஆகும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அசுத்தமான காட்டு மிருகத்தின் உடலையாவது, அசுத்தமான நாட்டு மிருகத்தின் உடலையாவது, அசுத்தமான ஊரும் பிராணிகளின் உடலையாவது, இவ்வித அசுத்தமான யாதொரு வஸ்துவையாவது ஒருவன் அறியாமல் தொட்டால் அவன் தீட்டும் குற்றமும் உள்ளவனாவான் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லது எந்த அசுத்தத்தினாலாகிலும் தீட்டுப்பட்ட ஒரு மனிதனை ஒருவன் அறியாமல் தொட்டு பின்பு அதை அறிந்து கொண்டால் அவன் குற்றம் உள்ளவன் ஆவான். ஒருவன் அசுத்தமான யாதொன்றை தொட்டுவிட்டு கர்த்தருடைய ஆசிரிப்பு கூடாரத்திற்குள்ளே தன்னை சுத்தம் பண்ணாமல் வரக்கூடாது. நியாயப்பிரமாணத்தில் சொல்லி இருக்கிற பிரகாரம் அசுத்தமானவன் தன்னை முதலாவதாக சுத்தம் பண்ண வேண்டும். அவனுடைய குற்றமும் தீட்டும் அவனை விட்டு நீங்க வேண்டும். அதன் பின்பே அவன் கர்த்தருடைய வாசஸ்தலத்திற்கு வந்து பலியையோ அல்லது காணிக்கையோ செலுத்த வேண்டும். முதலாவது தீட்டும் குற்றமும் நீங்க வேண்டும். அதற்கு பின்பே பாவ நிவாரணமும் குற்ற நிவாரணமும் செலுத்த வேண்டும் என்பது கர்த்தருடைய பிரமாணம். ஒரு மனுஷன் பதறி ஆணையிடுவது கர்த்தருடைய பார்வையில் பாவமாயிருக்கிறது. மனிதர் பதறி ஆணையிடும் எந்த காரியத்தினாலும் ஒருவன் தீமை செய்கிறதற்காவது நன்மை செய்கிறதற்காவது தன் மனம் அறியாமல் தன் உதடுகளினால் பதறி ஆணையிட்டு பின்பு அவன் அதை அறிந்து கொண்டால் அதை குறித்து குற்றம் உள்ளவன் ஆவான் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆணையிடுகிறவன் அந்த ஆணைக்கு கட்டுப்பட வேண்டும். தனக்கு நஷ்டம் வந்தாலும் தான் பண்ணின ஆணையை நிறைவேற்ற வேண்டும். ஒரு சிலர் யோசித்து பார்க்காமல் பதறி ஆணையிடுகிறார்கள். அதன் ஆணையிட்ட காரியம் பிரமாணத்திற்கு விரோதமானது என்பதை அறிந்து கொள்கிறார்கள். ஒருவன் பதறி ஆணையிட்டாலும் தான் ஆணையிட்டதை நிறைவேற்றாமல் இருப்பது அவனுக்கு குற்றமாயிருக்கும். இந்த குற்றத்தை அவன் மனமறியாமல் தன் உதடுகளினால் பதறி ஆணையிட்டிருந்தால் இந்த குற்றத்திற்கு நிவாரணமாக குற்ற நிவாரண பலியை செலுத்தலாம். குற்றம் உள்ளவர்கள் குற்ற நிவாரண பலியை செலுத்துவதற்கு முன்பாக தங்கள் பாவத்தை குறித்து முதலாவதாக அறிக்கை செய்ய வேண்டும். அதன் பின்பே குற்ற நிவாரண பலியை செலுத்த வேண்டும். இப்படிப்பட்டவைகள் ஒன்றில் ஒருவன் குற்றமுள்ளவன் ஆகும்போது அவன் தான் செய்தது பாவம் என்று அறிக்கையிட்டு தான் செய்த பாவத்துக்கு பாவ நிவாரண பலியாக ஆடுகளிலாவது வெள்ளாடுகளிலாவது ஒரு பெண் குட்டியை குற்ற நிவாரண பலியாக கர்த்தருடைய சன்னதியில் கொண்டு வர வேண்டும். அதனாலே ஆசாரியன் அவன் செய்த பாவத்தை குறித்து அவனுக்காக பாவ நிவர்த்தி செய்ய கடவன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லை. ஆனாலும் பாவத்தை அறிக்கை செய்யாமல் பாவ மன்னிப்பு பெறுவது இயலாத காரியம். குற்றமுள்ளவன் தன்னுடைய பாவத்தை குறித்து அறிக்கை செய்யவில்லை என்றால் அவன் செலுத்தும் குற்ற நிவாரண காணிக்கையை கர்த்தர் அங்கீகரிக்க மாட்டார். தங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும் என்று கர்த்தருடைய சமூகத்திலே பலிகளையும் காணிக்கைகளையும் கொண்டு வருகிறவர்கள் முதலாவதாக தங்களுடைய பாவத்திற்காக மனம் திரும்ப வேண்டும். தாங்கள் செய்த பாவங்களை கர்த்தருடைய சமூகத்திலே அறிக்கை பண்ண வேண்டும். கர்த்தர் தாமே தம்முடைய கிருபையினாலும் இரக்கத்தினாலும் தங்களுடைய பாவங்களை மன்னித்தருள வேண்டும் என்று கர்த்தருடைய சமூகத்திலே மிகுந்த பணிவோடும் பயபக்தியோடும் ஜெபம் பண்ண வேண்டும். பாவம் செய்தவன் கர்த்தருடைய சமூகத்தில் பணிவோடு ஜெபம் பண்ண வேண்டும். ஆசாரியன் அவன் செய்த பாவத்தை குறித்து அவனுக்காக பாவ நிவர்த்தி செய்ய வேண்டும். கர்த்தர் மோசேயின் இடத்தில் பாவ நிவாரணம் பண்ண வேண்டிய காரியங்களை பற்றி சொல்லுகிறார். அதன் விவரம் வருமாறு. சாட்சியாகிய ஒருவன் இடப்பட்ட ஆணையை கேட்டிருந்தும் தான் கண்டதையும் அறிந்ததையும் தெரிவியாதிருந்து பாவம் செய்தல். சுத்தமான யாதொரு வஸ்துவையாவது ஒருவன் அறியாமல் தொட்டு பாவம் செய்தல். மனிதன் தன் மனம் அறியாமல் தன் உதடுகளினால் பதறி ஆணையிட்டு பாவம் செய்தல். தீட்டு என்னும் வார்த்தை முதல் தடவையாக இங்கு பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. நோவாவின் மிருக ஜீவன்களில் தீட்டானவை என்னும் பாகுபாடு காணப்படவில்லை. ஒருவனை தீட்டுப்படுத்தும் காரியங்களை பற்றி பரிசுத்த வேதாகமத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அதன் விவரம் வருமாறு.
மரித்தோருடைய சரீரத்தை தொடுவது, அசுத்தமான நபரை தொடுவது, அசுத்தமான மிருக ஜீவன்களை புசிப்பது, பிள்ளையை பெற்றிருக்கும் ஸ்திரீ, வியாதியஸ்தர், தீட்டான வீடு, தானாக இறந்து போன மிருக ஜீவன், ஆசாரியர் செய்யும் சில சேவைகள், நெருங்கிய உறவினரிடையே சேர்தல், மனுஷ எலும்பையாவது பிரேத குழியையாவது தொழுதல், செத்துப்போன மனுஷனுடைய கூடாரத்தில் பிரவேசித்தல், பாவம் செய்தவன் தன்னுடைய பாவத்திற்கு நிவாரணமாக பாவ நிவாரண பலியை செலுத்த வேண்டும். மேலும் அவன் மோசையின் பிரமாணத்தில் சொல்லப்பட்டிருக்கிற பிரகாரம் குற்ற நிவாரண பலியையும் சர்வாங்க தகன பலியையும் செலுத்த வேண்டும். பாவம் செய்தவன் நிவாரண பலிகளை செலுத்துவதோடு வேறு சில காரியங்களையும் செய்ய வேண்டும் என்று பரிசுத்த வேதாகமத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அதன் விவரம் வருமாறு, தன் பாவத்தை குறித்து குற்றம் உள்ளவனாக வேண்டும், தான் செய்தது பாவம் என்று அறிக்கையிட வேண்டும், தான் செய்த பாவத்துக்கு பாவ நிவாரண பலி செலுத்த வேண்டும். பரிசுத்த வேதாகமத்தில் ஒரு சில பாவங்கள் குற்றங்கள் என்று அழைக்கப்படுகிறது. அது பற்றிய விவரம் வருமாறு, ஆணையை குறித்து உண்மை இல்லாதிருத்தல், அசுத்தமானதை தொடுதல், பதறி ஆணையிடுதல், அத்திற்குரிய பரிசுத்தமான சடங்குகளில் அறியாமையினால் குற்றம் செய்தல், தன் வசத்தில் நம்பி ஒப்படைக்கப்பட்ட பொருளில் அநியாயம் செய்தல். குற்ற நிவாரண பலியாக செலுத்த வேண்டியவை பற்றி கர்த்தர் மோசேக்கு சொல்லுகிறார். அவற்றின் விவரம் வருமாறு, ஆடுகளில் ஒரு பெண் குட்டி, வெள்ளாடுகளில் ஒரு பெண் குட்டி, காட்டுப்புறா, புறா, ஒரு எப்பா அளவான மெல்லிய மாவிலே பத்தில் ஒரு பங்கு, ஆட்டுக்கடா,